ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா 2 பேதுரு 1:10. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விடுவதில்லை. தேவன் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவரது சித்தம் நிறைவேற நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய அழைப்பு இன்னதென்று நாம் அறிந்து கொள்வதும் அதிலும் அதை உறுதியாக்குவதும் மிக முக்கியமானதாகும். இஸ்ரவேல் தேசம் நியாயாதிபதிகளின் ஆளுகையின் கீழ் இருக்கையில் தேவன் கீசின் குமாரனாகிய சவுலை இஸ்ரவேல் மற்றும் யூதாவின் முதல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்படி சாமுவேலுக்கு கட்டளையிட்டார். கோத்திரங்களில் சிறியதான பென்யமின் கோத்திரத்தில் தோன்றினாலும் சவுலை தேவன் தம்முடைய ஜனங்களை ஆளும்படியாக தெரிந்து கொண்டார். சவுல் இஸ்ரவேலை அரசாண்டாலும் நல்லதொரு முடிவு அவருக்கு இருக்கவே இல்லை. இஸ்ரவேலின் ராஜாவாக அழைக்கப்பட்டிருந்தாலும் அவர் தனது அழைப்பை உறுதியாக்கவில்லை. காரணம் அவரது கீழ்ப்படியாமை. 1 சாமுவேல் 15 சவுல் அமலேக்கியரோடு யுத்தம் செய்ததாக வாசிக்கிறோம். தேவன் அமலேக்கை முறியடிக்கவும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரிக்கும்படியும் சாமுவேல் மூலமாக சவுலுக்கு கட்டளையிட்டிருந்தார். சவுல் யுத்தம் செய்ய புறப்பட்டு பெரும்பாலானவற்றை அழித்து அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போடாமல் தப்ப வைத்தான். தேவனுடைய வார்த்தையை சவுல் கேட்டும் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனான். பின்பு சவுலின் கீழ்ப்படியாமை குறித்து சாமுவேலுக்கு தேவனுடைய வார்த்தை வந்தது. கர்த்தருடைய கோபம் சவுலுக்கு விரோதமாக எழும்பி அவன் கையிலிருந்து இஸ்ரவேல் ராஜ்யத்தை எடுத்து போட்டது. அவர் தாம் சொன்னபடியே சவுலை காட்டிலும் சிறந்தவனும் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவனுமாய் இந்த தாவீதனிடத்தில் இஸ்ரவேல் ராஜ்யத்தை கொடுத்தார். சவுல் அமலேக்கியரின் அரண்களிலிருந்து கொள்ளையை எடுத்து வந்தார். சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு காத்திருக்காமல் சர்வாங்க தகனபலியை அவரே செலுத்தினார். அபிஷேகம் பண்ணப்பட்ட தீர்க்கதரிசிகள் மட்டுமே சர்வாங்க தகனபலியை செலுத்தலாம். கர்த்தருக்கு பிரியமில்லாத இது போன்ற காரியங்களை சவுல் செய்தார். அதனால் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் நடக்கிறார். அவரிடம் கர்த்தருடைய அழைப்பு இருந்தது, ஆனால் அவர் அதை உறுதியாக்கவில்லை. தனது அழைப்புக்கு ஏற்ப நடக்காமல் போனார். ஆனால் தாவீதை பாருங்கள். இஸ்ரவேல் ராஜ்யம் சவுலின் கைகளில் இருந்தது, ஆனால் அது அவரிடமிருந்து எடுக்கப்பட்ட போது ஈசாயின் கடைசி மகனான தாவீதிடம் கொடுக்கப்பட்டது. தாவீது ஒரு எளிய ஆடு மேய்க்கும் வாலிபனாகத்தான் இருந்தார். அவர் வசத்தில் கொஞ்சம் ஆடுகள் மட்டுமே இருந்தது. இஸ்ரவேலின் எதிர்கால ராஜாவை அபிஷேகம் பண்ண சாமுவேல் ஈசாயின் வீட்டிற்குள் வந்தபோது ஈசாய் தாவீதை தவிர எல்லா மகன்களையும் சாமுவேல் முன்பாக நிறுத்துகிறார். அந்த நேரத்தில் தாவீது தன் தகப்பனாலும் தன் சகோதரராலும் தன் சொந்தத்தில் யாராலுமே மறக்கப்பட்டிருந்தார். ஆனால் கர்த்தர் அவரை நினைத்திருந்தார். அன்பான தேவ பிள்ளைகளே, முழு உலகமும் நம்மை மறந்தாலும் நம் அன்பான கர்த்தர் நம்மை மறப்பதே இல்லை. ஏனெனில் அவர் தமது உள்ளங்கைகளில் நம்மை வரைந்து வைத்திருக்கிறார். நம்முடைய இருதயத்தின் விருப்பங்களை எல்லாம் அவர் நிறைவேற்றுவார். ஏற்ற காலம் வரும் வரை அவருடைய கரத்துக்குள் நாம் அடங்கி இருக்கும் போது எல்லா விதமான உயர்வுகளையும் நாம் பெற்றுக்கொள்வோம். தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனேயே ஒரு ராஜாவைப் போல நடந்து கொள்ள துவங்கினார். அவர் தமது அழைப்பை உறுதியாக்கினார். ஆனால் சவுலோ இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக இருந்தும் தனது அழைப்பை உறுதியாக்காமல் அதை இழந்து போனார். ஆம் பிரியமானவர்களே, நாம் தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் அந்த அழைப்பை அறிந்து அதனை உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அழைப்பு தேவனுடையதுதான், நமதல்ல. அவரே நம்மை அழைத்தவர். எனவே அவர் நம்மை நடத்துவார். தாவீதைப் போல அவரை விசுவாசித்து நமது அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்குவோம். ஜெபிப்போமா. எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளின் காலைப்படுதலும் கர்த்தாவே, உம்முடைய அழைப்பை குறித்த வசனத்தை தியானிக்கும்படியாக கொடுத்த நேரத்துக்காகவும் சிலாக்கியத்திற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுதும் மனமகிழ்ச்சியின் நாளாக எங்களுக்கு மாற்றிக் கொடுங்க ராஜா. இதோ உம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி நாங்கள் ஜாக்கிரதையாயிருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் எந்த ஒரு காரியத்திலும் இடறி விழுந்து விடாதபடிக்கு நீர் எங்களை காத்துக்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கேடகத்தை எங்கள் குடும்பங்கள் முழுவதுமாக சுற்றி வைத்து கர்த்தாவே, நீர் எங்களை பாதுகாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென்.